ce tu gira la bola. மாமா, அடியாட்டில் சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒண்ணும் முட்டை போண்டா இல்ல. 1000 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர் பல்ட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா. பூனைய பார்த்தாலே பயந்து ஓடுற மானகிட்ட பைய வீரவசனமா பேசுறேன். எதுக்குடா என் பையனை தூக்கிட்டு வந்த? ஏன்னா உங்களை தூக்க முடியாது மாமா. உங்க பையன் கல்யாணத்துக்கு முறமாமா என்ன முறப்படி கூப்பிட்டு இருக்கணும். ஆனா நீங்க கூப்பிடல. இருந்தாலும் அதையெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிடாம முற விருந்துக்காக இவனை இங்க கூட்டு வந்திருக்கேன். என்னடா முற விருந்து? என்னைக்கு என் தங்கச்சி இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கழுத்து தாலி கட்டியோ அன்னைக்கே உனக்கு எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆமா, போட்டிருக்கிற உள்பணினை யாராவது கேட்டா கூட கலட்டி கொடுப்பேன், ஆனா உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். முற விருந்துன்னா முறையா கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு முரட்டுத்தனமா தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் முதலிரவையே முரட்டுத்தனமா பண்ணவன். முறை விருந்த மட்டும் முறையா பண்ணுவனா? ஏய், சொன்னா கேட்க மாட்டான். என்னப்பா மாமா, ஏதோ விருந்துக்கு தானே கூட்டு வந்திருக்காரு. ஒரு ரெண்டு நாள் அங்க இங்க இருந்துட்டு வரோம், போங்க. என்னடா அவ்வளவு சப்போர்ட் சொன்ன? கேளுங்கப்பா. இப்பறா, என் மகன் சொல்றாங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்து வீட்டுல விடு. விடுறேன், போயிட்டு வாங்க மாமா. சக்தி, நம்ம பரம்பரை பெருமையெல்லாம் உனக்கு காட்டுறேன், உள்ள வாப்பா. இவர் தான் என் தாத்தா சேட்டையன். பாவம் ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டார். ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டாரா? ரயில்வே ட்ராக்ல நின்னு ஒண்ணு கடிச்சாரு, ட்ரெயின் அடிச்சு செத்து போயிட்டாரு. ஐயோ, அப்ப இவர் எப்படி செத்தாரு? ஐயோ, அவர் சாகலமா? இவர் தான் அவரு. ஆமா, அப்ப முடி இருக்கும்போது எடுத்த போட்டோ. அப்புறம் இதுதான் உன்னுடைய பெரிய அத்தை தங்கம், மேட் இன் இந்தியா. இது உன்னுடைய சின்ன அத்தை புஷ்பம், மேட் இன் சைனா. சைனாவா? ஆமா, சைனா டூர் போயிருந்தப்போ கிடைச்சது இந்த சைனா மேக். அதான் அவன் நைனாவுக்கு தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏலா பசுமதே! ஏ பசுமதே! அடா வரேண்ணா, வரேண்ணா. ஏ சிங்க குட்டி வருது பாரு. அண்ணா, யார் இந்த பெரியவர்? அவனை பெரியவர்னு சொல்லாதம்மா, அவன் என் தம்பிதான். பாவம் இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். சாமத்திரிக்க லட்சணத்தோட பொண்ணு கிடைக்கும்னு இவர் ஜாதகத்துல இருக்கு. இப்படி பொண்ணு தேடி பொண்ணு தேடி அவர் இளமை ஏன் போயிடுச்சு? இளமை போனா பரவாயில்ல, முதுமையா போயிடும் போல இருக்கேன். மாமா, இவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வர்ற ஆவணி வந்தா 52 தான்ப்பா முடியுது. இன்னொரு 8 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நேரா 60 கல்யாணமே பண்ணிடலாம். தம்பி, என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன்? பசுபதி துப்பாக்கியில இருந்து சீறி பாயிர தோட்டா மாதிரி இவங்க முன்னாடி நீ வேகமா நடந்து காட்டுறான். நான் நட தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. நடக்க கூட முடியாதவனே, ஓட சொன்னா எப்படிடா? என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான், கடைசியில அவஸ்தப்படுறது நான் தான்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல, சொத்து முழுக்க அவன் பேர்ல இருக்கேடா. அதுவும் சரிதான், மூணு வேளை சோத்துக்காக 3 அமிரை கமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கூப்பிடுறது கேக்குதா? என்னாச்சு? கதவு திறக்க முடியல. உள்ள இருந்தீங்க? பாத்ரூம்லேயேவா? என்ன பாத்ரூம்லேயேவா? கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்குள்ள என்னப்பா வாலிப விளையாட்டு? யார் வயசு பையன்? அவர் அவர்தாங்க சொல்றாரு. முடி வெயிட் போட்டுருச்சு, பாடி வெயிட் போட்டுருச்சு. ஏமாமா, இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போற? எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது தன்னுடைய வாயால அப்பான்னு சொல்றத நான் கேட்கணும். இனிமே உனக்கு குழந்தை பிறந்தா அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான். யூத்தா இருக்க என்ன பார்த்து தாத்தான்னு சொல்லிட்டு போறான்டா. தாத்தான் தானே சொல்லிட்டு போறாரு? ஓ, வேற ஒண்ணு சொல்லலையே சொல்ல வந்த. பெரியவரே, உங்களை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடலடா? உங்களதான் பெரியவரே, காது கேட்கலையா? பெரியவரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காது கேட்கலையான்னு வேற கேக்குறாடா. அடுத்து கண்ணு தெரியாதான்னு கேக்குறதுக்குள்ள திரும்பி பாத்துருங்க. என்ன சும்மா தானே இருக்கீங்க? அந்த பாத்ரூம் கதவை ரிப்பேர் பண்ணலாம்ல?
கதவு ரிப்பேர் பண்ண நான் என்ன கார்பெண்டராடா? போற போக்க பார்த்தா பைப்பு துருப்பிடிச்சிருச்சு, அதையும் ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லுவா போல இருக்கு. பைப்பு தான் ஏற்கனவே துருப்பிடிச்சு போய் கிடக்க. சிக்கனு, மட்டனு, மீன், எறா, சொரா, நண்டு, எத்தனை ஐட்டங்கள்ரா கிடைக்கும் போதே ஒண்ணு கூட சாப்பிட்டுருங்க. ஹெல்மெட் தலைய, எல்லாரும் வாங்க. சக்தி வா, திவ்யா வா, எல்லாருக்கும் பரிபார்க்க தங்க புஷ்பங்களே. ஏண்டா பசுபதி அண்ணா, என்னடா இந்த பக்கம்? சாப்பிட வந்தங்கண்ணா. சாப்பிடவா, என்ன அதுவோ இலையில மட்டனுங்கண்ணா. மட்டனா? உனக்கு தான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குல்ல, அந்த ஐட்டத்தை நீ தொடவே கூடாது, அதை கீழே வை. பசுபதி, அது என்னடா கையில எடுக்கிற? சிக்கனுங்கண்ணா. சிக்கனா? போன வாரம் தானே டாக்டர் ரிப்போர்ட்ல உனக்கு பைல்ஸ் பல்பு மாதிரி எரியுதுன்னு சொல்லியிருக்காரு, அதை தொடலாமா நீ? ஹீட்டு கீழே வை. இதென்ன கையில எடுக்கிற? பாயாசங்கண்ணா. பாயாசமா? இங்க பாவங்க, அதையாவது சாப்பிட்டுங்க. ஒடி புடி மூட்டை, ஏற்கனவே அவனுக்கு சுகர் 300 தாண்டி ஓடிட்டு இருக்கு, இதையெல்லாம் சாப்பிட்டான்னா இந்த இடத்துல சுருட்டு விழுது செத்துருவாடி. என் தம்பி, பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குன்னு ஊர் முழுக்க சொல்லி சொல்லியே எனக்கு கல்யாணம் ஆக விடாம பண்ணிட்டியடா மொட்டை குரங்கு. பாரு, காரத்தை பார்த்ததுக்கே அவன் கண்ணு கலகுது. ஐயோ, எல உடம்பு காரம் தாங்க மாட்டேங்குது. எல உடம்பு எல உடம்புன்னு இப்படி கெல உடம்பு ஆக்கி வச்சிருக்காரு. ஏன் வாங்குது? பசி மயக்க. குழம்புத்ரா சாப்பிடுங்க தம்பி. புஷ்பம், ஆட்டுக்கறி வை மாப்பிள்ளைக்கு. சரிங்க மாமா. அவளுக்கு கோழிக்கறி வை எவ்வளவு மெலிஞ்சிருக்குது பாரு பாப்பா, அடிச்சு ஊத்து. ரெண்டு பேருக்கு நத்தக்கறி வச்சியா? நத்தக்கறி உங்களுக்கு வச்சிருக்கேன் மாமா. நத்தக்கறி எனக்கு முக்கியம், அவங்களுக்கு வை. ஆமா, என்ன ரெண்டு பேரும் கோழி குத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. பெரிய உருண்டையா உருட்டி ஒண்ணு வாயில வை. என்ன சும்மா உட்கார்ந்து பெரிய உருண்டைய எடுத்து மாப்பிளைக்கு வை. உன் புருஷன் தானே, ஊட்டுக்கிறல்ல. நீ உட்கார சும்மா, உன் சித்தப்பா சொல்ற ஊட்டுமா? அது அப்படிதான். பெரிய மனுஷன் சத்தமா பேசாத, அந்த முட்டா பைய வந்துட போறான். என்ன மாப்பிள்ள, முட்டை போட்டா வைக்கலையா? கவலைப்படாத, நைட்டு தர சொல்றேன். தக்கோ புஷ்போம். மோர விருந்து வைக்கிறதுல இந்த தாய் மாமன் அடிச்சுக்க தமிழ்நாட்டிலேயே ஆள் கிடையாது. தங்கோ, பொண்ணை கூட்டு போய் ரெடி பண்ணு. உடவே நகை இருக்கு, போ கூட்டு போ, கூட்டு போ. நான் வேணா மாப்பிள்ளைய ரெடி பண்ணவா? சைனா செட் ஆச்சு, டபுள் சிம் போட்டுருவாளோ. அதெல்லாம் மாப்பிள்ள அவரே ரெடி ஆயிக்குவாரு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். மாப்பிள்ள சீரை வாங்கிக்க, போய் ரெடி ஆயிட்டு வா. ஏலே பசுபதி அண்ணா, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா? போய் போட்டுக்கோ. என்ன சொட்டு மருந்தா? 5 வயசுல போட வேண்டிய சொட்டு மருந்த 50 வயசுல போட சொல்றாரு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆன மருந்தா? டிபி வேற இருக்கா? வலிப்பு வேற வருது. என்னோட ஃபர்ஸ்ட் நைட்காக வாங்கின கட்டில்ரா இது. ஆனா வேற யார் யாரோ கொண்டாடிட்டாங்க. யார் யாரோன்னா? நானே ஒருத்தோட வேலைக்காரியோட. விடுறா விடுறா, இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டில் மேல பூவை போட்டு அதுல நான் படுப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க மேல பூவை போட்டு கட்டில் மேல வேணா படுக்க வைப்பாங்க. அப்ப சாகுற வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதுன்னு சொல்ல வரியா? ஏலா பசுபதி அண்ணா, பூவெல்லாம் போட்டாச்சா? ஆச்சுங்கண்ணா. அப்படியே யார் ரூமே ரெடி பண்ணிரு. உங்க ரூம் எதுக்குண்ணா? அண்ணே கறி சாப்பிட்டேன்லடா, அதான் கொஞ்சம் வெறியேறி போயிருக்குது. ரூம் ரெடி பண்ணிட்டு அண்ணிய வர சொல்லிரு. சின்ன அண்ணியா பெரிய அண்ணியாண்ணா? என்னடா எதிர்கேள்வி கேக்குற? ரெண்டு அண்ணியும் தான். நீ வயசு பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. வயசு பையன் வயசு பையன், கரசில உங்களை வயசான பையன் ஆக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், என்னது இது? பாதாம் பால் உன் புருஷனுக்கு கொடுக்க சொல்லிருக்காங்க. போதும், இது அந்த மாதிரி மாத்திரை தானே? ஆமாமா. இந்தா. என்ன பால்? பசும்பாலா? பாதாம் பால். வெறும் பாதாம் பாலா? முந்திரி பாதாம் பால். உன் ஒய்ஃப் கொடுக்க சொல்லுச்சு. என் ஒய்ஃப் கொடுக்க சொல்லுச்சா? ம். அம்மா, இவன் பாதாம் பால் சாப்பிட்டு போற வேகத்தை பார்த்தா
அதிரடியா ஒரு குத்துப்பாட்டு ஆடாம விடமாட்டாம் போல இருக்கேடா. நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறு. புருஷன் பொண்டாட்டி மாறி சந்தோஷமா நடிச்சது போதும், போய் கீழே தூங்க. நான் எதுக்கு கீழே படுக்கணும்? நான் மேலதான் படுப்பேன், நீ வேணா கீழே படு. ஒரே பெட்ல உன்ன படுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஏய், என்னைய கீழே தள்ளி விடுற நீ. ஒன்ன ஒரு நிமிஷம். பாஸ், இவ மட்டும் கிரிக்கெட்ல இருந்தான்னா ஓடியே 100 ரன் எடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவாண்டா. இப்போ இது ரொம்ப முக்கியமா? வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கிறது தப்பு இல்லையாடா. ஒரு வயசுக்கு அப்புறம் பார்க்க மட்டும்தான் முடியும். எழுந்துருங்க, எழுந்துருங்க. எழுப்பி விட்டாதான முடியும். இதுக்கே வா. என்னடா, ஏதோ ஒண்ணு வேகமா சுத்துது. அது ஃபேனுங்க. அப்படியா? அவன் வரண்டா. அது நெஞ்சு. அம்மா, அப்பா, அம்மா, எத்தனை தடவை? 30 தடவை. இவரு ஒண்ணுக்கு கூட அத்தனை தடவை போனதில்லை. இதெல்லாம் உன்ட்ட அவர் கேட்டாரா? அதனால தான் உன் பொண்டாட்டி பாதாம் பால்ல அந்த மாத்திரையை கலந்தாளா? மாத்திரை கலந்தாளா? எங்கே ஹரிச்சந்திரன்? இன்னைக்கு கல்யாணம் இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. தெரியும் சார். அந்த முத்தியால்பேட்டை மொக்கராசு செத்து போயிட்டானா? அவன் செத்தாலும் அவன் கேஸ தோண்டி பார்க்காம விடமாட்டேன்னு போயிருக்கான் சார். முக்கையோட ஃபர்ஸ்ட் பிக்க பாச்சே அத்தாரியே. பாட விளக்கே ஓசை உள்ள காரியக்கே, மக்கள கரையோரம் வைர வித்த காசு எக்கே, கல்கத்தா கரையோரம் கல்லு வித்த காசு ஆத்தா சிரிக்கி கேளு கேளு. ஐநாவரத்துல வாங்கின 30 ஏக்கர் நிலப்பத்திரத்தை இந்த ஆள் ஓங்கிட்டே கொடுத்து வச்சிருக்கான். நான் என்னத்த கண்டேன்? நாலு மூச்சுக்கு ஒத்தவட சங்கிலிக்கும் ஒரு முழம் பூக்கும் பாவிக்கு நான் முந்தி விரிச்சேனே. அப்படி சக்கரத்தி, ஏன் இப்படி போய் சொல்ற? போன வாரம் கூட 300 நகைய வாங்கி போட்டு மினுக்கு நீ அடி. எல்லா மெட்ரும் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சே. அதா கொக்கா பக்கா எடுபட்டு சிரிக்கி ஏமாத்துறாரு. அந்த பன்ருட்டி முந்திரி காட்டை பத்தி கேள்றி நீ கூடதான் உன் தம்பி பேருக்கு அவரோட கடல் இருக்கிற மாவுமில எழுதி வாங்கினீங்க. எவ்வளவு பெரிய ஏரியாவெல்லாம் எழுதி வச்சிட்ட மொக்க. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ஹரிச்சந்திரா. சரி சரி, நிறுத்து. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்தா
பரிசு எண் நோட்டுகளை வாங்காதீர்கள் முக்கியமாக. என்னடா என்ன புக் அது? குமுதம் புக் சார். குமுதம் எப்படா இத்தனை உண்டு சைஸ்ல போட்டாங்க? அதையே மறைக்கிறேன். நான் இப்பயே பார்த்தாங்கணும். விடு. இன்னும் போகுது. பாக்கெட்டுக்குள்ள ஒரு பாதாள சுரங்கத்தையே வச்சிருக்கியடா. என்ன புக் இது? மாட்டிக்கொள்ளாமல் லஞ்சம் வாங்குவது எப்படி? ஆசிரியர் உத்தமன். ஆடா பாவி, இதுக்கெல்லாம் இப்ப புக் போட ஆரம்பிச்சிட்டீங்களாடா. இருறா, உன்னை இப்பவே சிஇஓட்ட சொல்லி சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறேன். இது அவரோட புக் சார். செத்துப்போன முத்தியால்பேட்டை முக்கராஜுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் இந்த கேசட்டில் பதிவாயிருக்குது. இதை நீங்கள் கேட்டுட்டு என்னோட ப்ரமோஷன் லெட்டரை டைப் பண்ணலாம். ப்ளீஸ் லிசன். என்னையா அது? சாரி சார், மியூசிக் அதிகமாகி டயலாக் கம்மி ஆயிடுச்சு சார். ஏஆர் ரகுமான்ட்ட கொடுத்தா ரெண்டையும் பிரித்து கொடுத்துருவார் சார். ஓயா, உன்னால் ஹாஃப் அன் அவர் லேட். முதல்ல போய் இந்த பஃபன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சரி சார். ஒன்றும் போட வந்தால் தான் பிடிக்கும் போல இருக்கு. வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம்னா விட மாட்டேங்க. கான் ஃபோன் இல்லை. கான், நான் ஆமீர் கான், இவன் சல்மான் கான், இது எல்லாம் அம்ஜத் கான்ஸ். ஹலோ, Yes. Search warrant. தாராளமா நேர்மையா டாக்ஸ் கட்டுற வீட்டுக்கு தானே நீங்க வருஷத்துக்கு மூணு தடவை வருவீங்க. இந்த நாய் என்ன வேலை, இந்த பாய் என்ன வேலைன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவீங்களே. ஏய் யாருங்க, இவங்களுக்கு எல்லா ரூமும் திறந்து காட்டு. போ. என்ன கோல்டா? அவனு மாயிச்சாரு. ஓ, ஆந்திராவா? ஆந்திராவில எங்க? நெல்லூரா? குண்டூர். ஓ, ராஜமண்ட்ரியா? அக்கட எக்கட உங்க ஆசப்புறம் என்ன சார் சத்தம்? இந்த அறையில ஏதாவது கிடைச்சதா சார்? அறைதான் கிடைச்சது. யூ கேன் கோ பேக் டு வர்க். யா, கோ கோ. ஓ, இது சீக்கிரட்டு வெளியே செப்பு ஊத்தும். ஏ நில்லு, என்ன கொண்டு போற? பழைய சாதங்க. அந்த துணி எடு. உள்ள ஒண்ணும் இல்லையே? இல்லைங்க. சரி போ. குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போல நினைச்சா கண்டதை விட்டு நொழப்பிட்டா. இந்த நீ தின்னு. என்ன தொழில்ரா இது? சூட்கேஸ்னா ஓபன் பண்ணலாம், இதெல்லாமா ஓபன் பண்றது? ஆஹா, ஆய் போற இடத்துல அக்கௌண்ட்ஸை மறைச்சு வச்சா விட்டுருவனா? இங்கே இருக்கியா? வந்துட்டண்டா, நான் வந்துட்டேன். ராஜசேகர், உன் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ண போறேன். அப்பா, குடலை புரட்டுதடா சாமி. உனக்கு எங்கட அறிவு போச்சு? பணக்காரன் மேட்ரு மட்டும் என்ன பாரி சென்ட் வாசனையாட அடிக்க. அம்மா, மம்மி இந்த ஜிப் கொஞ்சம் எடுத்து விட. சீக்கிரம் மம்மி. சாரி, கட்டாத. கூடு கூடு மம்மி. யாராவது என்ன காப்பாத்துங்களா? தெரியாம போய் வெளியா. We are from vigilance, income tax department. எங்க இந்த பேக்? இந்த பேக் பக்கத்து வீட்டு பையன் கொண்டு வந்து வெச்சது. ஆ, ஏய், எங்க ஒளிச்சு வெச்சிருக்கீங்க? எதை சொல்றீங்க? ஜெய், ஐயோ பப்பி ஷேம்.
சாரி மச்சான், வந்த இடத்துல உனக்கு ஏதோ பிக்கப் ஆயிருக்குது போல இருக்கு, நான் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், வரேன். டேய், நான் பைய தாண்டா கேட்டுட்டு இருந்தேன். ஓ, அவ்வளவுதானா? எந்த பை? உங்க பாட்டியோட சுருக்கு பை. நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருவோம், நாங்களா கண்டுபிடிச்சி எடுத்தோன்னு வைங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 123 ஆஃப் அமுக்கு ஃபைம் ஆர்டிகல் ஆக்ட் படி 6 மாசம் தூக்கி உள்ள வச்சு. உங்க பின்ன ஜெயில் பாத்திருக்கீங்களா நீங்க? ஜெயிலா? எனக்கு எதுவுமே தெரியாது சார். வேர் இஸ் த பேக்? அதர்வைஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 123 ஆஃப் அமுக்கபிள் ஆர்டிகல் ஆக்ட். ஐயோ, அது அழுக்கு துணிங்க. இந்த உள்பாவடை எல்லாம் இருக்கு. அரி, அந்த பொண்ணுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்டா, ஒரு ஐடியா கொடு. ஏய் ரகு, இந்த விஷயத்துல என்ன யாரும் மிஞ்ச முடியாதரா. மாதுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் எல்லாரையும் லவ் பண்ணியிருக்கேன். எந்த ஃபிகருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தா மடங்கும்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரையே எழுதி வச்சிருக்கேன் நான். அப்போ ஏன் நீ ஐஸ்வர்யா ராயை கட்டிக்கல? ஓவர் க்ரௌட் ஆகி போச்சுடா. சல்மான் கான் வந்தால் கூட சட்டையை கழட்டிட்டு நின்றுவேன். விவேக் ஓபராய்னாங்க, அதை அப்படியே விட்டு கொடுத்துட்டேன். சரி, அதை விடு. பொண்ணுங்களுக்கு டெட்டி பியர்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பீரா? ஆ, என் ஆள் அதெல்லாம் அடிக்க மாட்டாடா. என் பட்டை தான் அடிக்குமா? டேய், நான் சொல்கிறது டெட்டி பியர்னா கரடி பொம்மைடா, புசு புசுன்னு இருக்கும், நடிகைகள்லாம் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. நீ வேணா மீனா மேடத்தை கேட்டு பாரு. வேணாம். ஓ, நீயே கரடி பொம்மை மாதிரி தான் இருக்கியோ. கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வா. Hi. Yes, what do you want, sir? He wants to buy one... Balls? It's in the top floor, kids section. Tappa purinjichu paathiyara? Adi vaangama vandu seru. Yes, what do you want? Enna venum solunga sir. Oru hardware ku software venum. What do you mean? இன்னர் வேர். ஓ, பனியனா? ஆமாம், லேடிஸ் பனியன் வேணும். என்ன சைஸ் சார்? எனி சைஸ் கொடுங்க மேடம். இதுக்கு எதுக்கு சார் வைக்கப்படுறீங்க? நீங்கள்லாம் பனியன் போடுறதில்ல? நாங்கள் போட்டுட்டு வெளியே சுற்றுவோம், நீங்கள் எப்படி சுத்த முடியுமா மேடம்? யாருக்கு? உங்கள் ஒய்ஃப்கா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்க வந்திருக்கேன். என்ன மாதிரி இருப்பாங்களா? உங்களை விட கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. ஹலோ, என் சைஸ் இருப்பாங்களான்னு கேட்டேன். உங்கள் சைஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, ஏதாவது ஒரு ஃப்ரீ சைஸாக கொடுத்துருங்க மேடம். இது 2000, இது 990. எனக்கு பாக்ஸ் கூட வேண்டாங்க, ஒரு பீஸோட விலை சொல்லுங்க. ஹலோ, நானும் ஒரு பீஸோட விலை தான் சொன்னேன். அவ்வளவு ஆகுதா? அப்போது சைஸ் கம்மியாக வாங்கினா விலை கம்மியாகுமா மேடம்? உங்களை பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கு, ஆனால் நீங்கள் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஒழுங்காக ஏதாவது வாங்கிட்டு போங்க. அப்படின்னா எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறேன். என்ன ரேட்டில்? ஒரு 500-600 பார்த்து. சரி, அப்படியே ஆடி தள்ளுபடி. ஓத்திஸ்லாம் கொடுக்குறாங்க கழிவுன்னு. இந்தாங்க இந்த ஷர்ட், 600 டபுள் சைடு. டபுள் சைடுனா? இப்படியும் போடலாம், திருப்பியும் போடலாம். அப்படியா? பாய் சிஸ்டர். ஹாய். என்னடா வாங்கிட்டியா? ஆ, கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கியிருக்கிறேன். நீயும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம், போத் சைட்ஸ். டேய், நம்ம எப்படி போட்டுக்க முடியும்? டேய், நான் வாங்கியிருக்கேன், நாம போட்டுக்கிறேன். ஆம்பளை ஷர்ட்டா? ஆமாம். நீ என்ன வாங்கியிருக்கிற? கிளிகுண்டு சார். கிளியவே வாங்கியிருந்துருக்கலாமே. ஆமாம், உன் பேர் என்ன? டேய், இந்த பைக் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் கேட்டுக்குவா, அதுக்குள்ளே இது பேக் பண்ணி வாங்கிட்டு. நீ பேக் பண்ணணும், அது வரைக்கும் டைம் பாஸாக இருக்கும்ல. டேடி, நீ கோயில் இருக்கா? இந்த டாடிங்க துள்ள தாங்க முடியலையே. வரேன் மாமி. ஏய், யாரோ முக்கியமான விஐபி காரில் வராரு, வா. எல்லாத்தையும் கரெக்டாக ஷூட் பண்ணணும், ஓகேயா? வா வா. எக்ஸ்கியூஸ் மீ. யா? உங்களை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. திங்க் பண்ணிப்பா. சே, யூன் ஆண்டி சாமியாடா நீ. ஐயோ, இதையெல்லாம் மட கேமராவில் எடுத்த? முதல்ல கேமரா எடுத்துட்டு போய் பின்னாலே விட்டு அலம்புடா. ஏன்டா போண்டி சாமி, நீ எப்படா அல்ட்ரா சாமியா மாறின? வீட்டில் பேச நேரம் இல்லை, கம் ஆன். யாரா பொம்பளை வேஷம் போட்டு கூட்டு வந்திருக்க? ஐயோ, வை. சாரி சிஸ்டர். காரை பத்திரமா பார்த்துக்க. அடா பாவி, அப்துல் கலாமே அம்பாஸ்டர் காரில் போறாரு, உனக்கெல்லாம் மாண்டியோ வாடா. போடா. ஓகே மேடம், திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபார்மல் என்கொயரி செஷன். பதற்றப்படாமல் என்னுடைய குவஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஃபர்ஸ்ட், வாட்ஸ் யுவர் நேம்? தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். நேன் ஆந்திரா, இப்படி செப்பண்டி. மும்தாஜ். மும்தாஜ். அப்படின்னா தாஜ் ஹோட்டல்ஸ்லாம் உங்களுதா? டோன்ட் பி ஃபனி ப்ளீஸ். அப்போது தாஜ் டீ கம்பெனின்னு வச்சுருக்காங்களே, அதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா?
இருக்கு. வாட் கனெக்ஷன்? டெய்லி 2 கப் சிப் பண்ணுவேன். ஓ, தேர் இஸ் many a slip between the cup and the lip. இட்ஸ் ஆல் ரைட். உங்களுடைய இயர்லி ஹேங் ஓவர் எவ்வளவு? வாட்? இல்லை, இது இயர்லி டேர்ன் ஓவர் எவ்வளவு? பாஸ். நான் என்ன டிவியில் குவிஸ் நடத்துறேன்னா பாஸ் சொல்கிறதுக்கு? ஆன்சர் மீ ப்ராப்பர்லி. ஓகே, லெட் மீ ஷூட் அவுட் த நெக்ஸ்ட் க்வெஸ்டின். ப்ளீஸ் ஃபர்னிஷ் த ஃபுல் டீட்டெயில்ஸ் அபவுட் யுவர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். வாட்? அதாவது உங்ககிட்ட இருக்கிற அசைகிற சொத்து, அசையாத சொத்து, இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் ப்ளீஸ் வல்கரா பேசாதீங்க. வல்கராவா? வாட் மேடம், டிபார்ட்மெண்ட்டில் யூஸ்வலாக கேட்குற ஃபார்மல் க்வெஸ்சன் தான் நானும் கேட்டிருக்கேன். இப்படி எல்லாம் பேசினா நான் கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கேப்டன் கங்குலிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? நான் சொல்றது கேப்டன் விஜய் கான். ஓ சாரி மேடம், இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கிறீங்க, இவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க, எப்படி மேடம்? கட்டி பூடி கட்டி பூடிடா, கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. ஸ்டாப் தட். அந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. There is no place for any emotional or romantic ideas with me. I cannot entertain you while office hours. Just shut up, okay? What? And the song mulamatha popular aana enna solla vanden. Oh, I am very sorry. Sorry. Let me trigger out the next question. Enna mari policies la neenga vechirkeenga? Neriya padam nadikkano. Nalla sambadhikkano. Adu vechi naal perke udavano. Naal perke udave irukna edhume thappe illa. Down 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 down. இருக்கு. What do you think about me? From the very beginning, you have been distracting my inquiry session. If I complain to the superior officers, you may have to face a very serious consequences, madam. And also, it is not... Shooting time, Aichi Hari. Please. Sir. முடிஞ்சிருச்சு சார். மேடம் ரெக்கார்டெல்லாம் கிளியராக இருக்குது. எல்லாமே அக்கௌண்ட்டில் வந்துருச்சு சார். நான் உங்கள் பர்சு மோத கொண்டு செக்அப் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லை. பாவம் திரும்பி போகிறதுக்கு ஆட்டோ கூட காசு இல்லாமல் நிற்கிறாங்க. அதனால் அவங்க அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சார். அடிக்கடி என்கொயரி வாங்க மேடம். அண்ணே, என்னையவா அண்ணன்னு கூப்பிட்ட? ஆமாண்ணே. அப்போ நீ சிட்டி கிடையாதா? இப்போ தானே எருமநாயக்கம்பட்டியிலேருந்து வரேன். எருமநாயக்கம்பட்டியா? ஐயோ, அண்ணன் கூப்பிட்டே உனக்கு ஏதாவது? இது கொஞ்சம் ஓவராக தெரியுது. ஆ, இந்தா ரேபன் கிளாஸ் போட்டுக்கோ, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஏன்டா டூப்ளிகேட்ன்றதை கண்டுபிடிச்சிட்டியா? இல்லண்ணே, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பழகுன நீங்க என் மேல இவ்வளவு பாசமா கூலிங் கிளாஸ் எல்லாம் கொடுக்குறீங்களேண்ணே. டேய், கவச குண்டலத்தை அறுத்து கொடுத்த கர்ணன் பரம்பரையில கடைசி பேலன்ஸ் நான் தாண்டா. ஆனா 20 வருஷமா என்ன பெத்து வளர்த்த அப்பனும் ஆத்தாலும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்கண்ணே. ஏன்? என்ன காதலிக்கிறது தப்பா? உனக்கும் அந்த வியாதி ஆரம்பிச்சிச்சாடா? ஆமாண்ண, ஒரு பொண்ண உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணையே கல்யாணம் கட்டி வைக்க சொல்லி எங்க அப்பா ஆத்தாட்ட கேட்டேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மொத்த மொத்தம் மொத்திட்டாங்கண்ணே. பாருங்கண்ணே, பல்லு கூட பேந்துருச்சு. என்னடா இது, மலிவு விலை மதுக்கடை கவுண்டர் மாதிரி ஆகி போச்சுவோம் வாய். ஆமாண்ண. கவலைப்படாதரா, நான் இருக்கேன்டா. அந்த பொண்ணு யார் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் உன்ன அவளோட சேர்த்து வைக்கிறேன்டா. காட்டுறேன். மஞ்சப்பைய மாத்திட்டீங்களாடா? என் பல்லு உடஞ்சதை பத்தி கூட கவலை இல்லைண்ணே, ஓட்டாவும் உடச்சிட்டாங்கண்ணே. பேசாதீங்க, அவ வீட்டுக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த இத புடி, 37 நம்பர் பஸ்ல ஏறு, கீழ்பாக்கம் போகணும்னு சொல்லு. நீ சொல்லவே வேண்டாம், அவங்களே உன்னை கொண்டு இறக்கி விட்டுருவாங்கடா. அங்க போய் நீ உங்களை பாத்துக்கலாம், போ. ரொம்ப நன்றிண்ணே. ஓகே ஓகே. அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் கொடுத்தா போது. எனக்கு சாயா சிங் கிஃப்டா கொடுத்ததுரா. அது யாருண்ணே? அது ஒரு சிங் சாயா கடை வச்சிருக்காரு, போடா. போ, என்னோட கனவு நனவாக போகுது. ஐயா அப்துல் கலாம் அவர்களே, இளைஞர்களை எல்லாம் கனவு காண சொன்னீங்களே, என்ன மாதிரி கனவு காண்றானுங்க பாத்தீங்களா?